அனைவருக்கும் வணக்கம். டிக் 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 வந்து எனக்கு மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம். சக்தி சௌந்தரராஜன் வந்து ஒவ்வொரு வாட்டியும் படம் எடுக்கும்போது அவர் அதை சூஸ் பண்ணுற அந்த ஜானர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கதையே அதில் வந்து அவர் சொல்கிற கதை வேறு. ஃபஸ்ட் அவர் சூஸ் பண்ணுற அந்த ஜானரே வந்து முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத ஜானர்தான் எடுத்துட்டு அதில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பார். ஸோ நாயகர் ஜாக்கிரதை ஆகட்டும், மிருதன் ஆகட்டும், ஒரு ஜாம்பி மூவி அப்படின்னு கொண்டு வரும்போது அது ஒரு ஒரு புது ஒரு ஃப்ளேவர் ஒன்று கொண்டு வரும் அந்த படத்துக்குள்ளே. அது மாதிரி ஜானர் ஒன்று கொண்டு வரலைன்னா அதில் அந்த மிருதா மிருதா மாதிரியான ஒரு பாடல், ஒரு நல்ல ஒரு பாடல் வந்து உருவாக்கியிருக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து அவர்கிட்ட எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவர் எதுவுமே சொல்ல மாட்டார், ரொம்ப எதுவுமே பேச மாட்டார், எந்த இன்புட்டும் கொடுக்க மாட்டார். ஆனால் அந்த சாங்ஸ் வந்து அவர் அவர் சொன்ன அந்த ஜஸ்ட் சிம்பிள் அவுட்லைனில் அந்த சாங்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவரோட முன்னாள் காதலி அப்படி தான் நடந்துச்சு மிருதன் படத்தில். இந்த படத்தில் இருக்கிற சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக, எங்கள் அப்பா பையன் பற்றி ஒரு பாட்டு வேணும் இவ்வளோ தான் வந்து சொல்லுவார் சிச்சுவேஷன். ஆனால் வந்து தட்ஸ் அவர் அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்ன விஷயம் எழுதினாலும் அதை வந்து அதில் இருக்கிற நல்ல பாசிட்டிவான விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வருவார். அது எப்போவுமே நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். மிருதன் படத்துலேயே நான் சொல்லுவேன், அவருக்கு கேட்டது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒரு கான்செப்டில் கேட்டிருப்பாரு. நாங்கள் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் கான்செப்டில் நானும் இம்மான் அவர்களும் ஒர்க் பண்ணியிருப்போம். ஒர்க் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுப்போம். கொடுக்கும்போது அது அவர் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவார். ஸோ அந்த அவரோட அந்த ஒரு பரந்த மனசு, அதுக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து இந்த பாடல்கள்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடிஞ்சதுக்கு காரணம், முக்கியமான காரணம் அவர் தான். ஸோ சக்திக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி படத்தோட தயாரிப்பாளருக்கும் நன்றி சொல்லிட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த படத்தோட ஒவ்வொரு பாடலோட ஒளிப்பதிவு முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் வந்து அவங்க அலுவலகத்தில் இருந்து ஆட்கள் வந்து அந்த படத்துக்கான வந்து காசோலை கொடுத்துட்டு போவாங்க. இது ரொம்ப வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இது சொல்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய தயாரிப்பாளர்கள் பின்னாடி வந்து 3 வருஷம் 2.5 வருஷம் பாட்டு எழுதிட்டு அவங்களுக்கு தினம் தினம் வந்து வாட்ஸ்அப்பில், வாரம் வாரம் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு நினைவூட்டல் ஒன்று போட்டுட்ருப்போம். அதெல்லாம் இல்லாமல் வந்து எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் எதுவுமே பேசாமல் ஒளிப்பதிவு முடிஞ்ச உடனே கொண்டு வந்து அந்த வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நன்றி சார். இதை ஃபுல்லாக எல்லாருக்குமே பரவணும். இது ஃபுல்லாக நிறைய பேர் வந்து இதே இது மாதிரியான ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நன்றி. ஜெயம் ரவி, இதே மாதிரி ஜெயம் ரவி வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்டும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போதும் வந்து ரொம்ப மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பேஸஸில் அவர் ஒர்க் பண்ணுறாரு. வனமகன் ஒர்க் பண்ணும்போதும் இதே மாதிரி தான், ஒரு நல்ல ஒரு ஒரு காடு இயற்கை பற்றி எழுதுறதுக்கான ஒரு நல்ல ஒரு சூழல் கிடச்சிது. ஒரு காலேஜ் ட்ராமா அவருக்கு நினச்சா ஈஸியாக வந்து ஒரு நல்ல ஒரு காலேஜ் வச்சுட்டு ஒரு ரொமான்டிக் ட்ராமா, எங்கள் சிட்டி சப்ஜெக்ட்ஸ் அப்படி இப்படின்ட்டு பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். ஆனால் அவர் எடுத்துக்கிற சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இல்லை, அதுக்காக அவரோட உழைப்பு பார்த்திங்கன்னா, இப்போ இத்தனை கயிறு கட்டிட்டு அந்த வனமகன் படத்தில் தொங்கிட்டு இருந்தார் காட்டுக்குள்ளே, இப்போ செட்டுக்குள்ளே ஃபுல்லாக இந்த மெஷின்ஸ்க்கு நடுவில் இதுக்கு நடுவில் திருப்பி அதே மாதிரி கயிறு கட்டிக்கிட்டு ஒரு படம் பண்ணிட்டோம், அடுத்த படம் ஏதாவது சிம்பிளாக பண்ணிவிட்டு குயிக்காக முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் அவர் இவ்வளோ வெற்றிகளுக்கு அப்புறமும் தொடர்ந்து அந்த உழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காருல, அதுதான் அவருடைய வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து இமான் அவர்களோட 100வது படம். ஸோ அவர் ரொம்ப வருஷமாக வந்து மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட எப்பவுமே சொல்லிகிட்டு இருந்தேன், சார் சந்திரபோஸ் சார் காலத்துலேருந்து நீங்கள் மியூசிக் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் அப்படின்னா ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன் அப்படின்னா சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருப்போம். நானும் அவர் வந்து ஃபுல்லாக எல்லாம் சார் சார்னா சொல்லிட்டு நான் கூப்பிட்டுருப்பேன். அப்புறம் வந்து திடீர்னு சார் எவ்வளோ வயசு சார் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் வெயிட்லாம் கம்மியானதுக்கப்புறம் அவர் வந்து 37 அப்படின்னாரு. 34 எனக்கு 37 வயசு. இது தெரியாமல் இத்தனை நாள் உங்களை நான் சார் சார்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன். சார் ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அவர் ஏன்னா அவர் ரொம்ப சீக்கிரமாக வந்து மியூசிக் போடுவான்ட்டார். வந்துட்டு அந்த தமிழன் படத்துல தான் கேட்டுட்டு இருக்கும் ஒரு சின்ன பையனாக கேட்ட ஒரு ஃபீலிங், ரொம்ப ஒரு சீனியர் சீனியர்ன்ற ஒரு ஃபீலிங்லேயே அப்படியே ஃபுல்லாக இருந்துட்டு இருந்தோம். நான் இப்பயும் வந்து இந்த படத்தில் வந்து சான்ஸ் இல்லை, சூப்பரான ஒரு மூவி இந்த அவருக்கு ஒரு 100வது படத்துக்கு. அந்த படத்துலேயும் வந்து அவரோட சாங்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் வந்து அது மாதிரியான ஒரு வெரைட்டி கொடுத்துருக்காரு. அவரும் எனக்கு கொடுத்த ஒரு ஸ்பேஸ் ஒன்று, அதுக்கு நான் ரொம்ப அவரை எப்போவுமே தேங்க் பண்ணுவேன். ஒவ்வொரு படத்துலையும் அவர் அதை கொடுப்பாரு. ஒரு லிரிக் முதல்ல எழுதிட்டு பண்ணலாம், சில பாடல்கள் வந்து இந்த டியூன் நான் முன்னாடி பண்ணிடுறேன் இதுக்கு நீங்கள் எழுதுங்க. ஸோ இது மாதிரி வந்து அந்த மாற்றிட்டு அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் வந்து முதல் பாடல், எவ்வத்தின் உதிகான நீ ஆற்றும் ஏதும் எவ்வாறு இங்கே பிழை, பவ்வத்தின் துடிமுண்டு மாகஞ்செய்யாது அவ்வானில் எங்கே மழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரியை எழுதினேன். இந்த ஒரு ஒரு தீம் சாங் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதும்போது அந்த டெக் 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 தீம் சாங்க்கு நான் இதை எழுதின உடனே
ஒரு 100 to 99 இசையமைப்பாளர்கள் இது வேணான்னு சொல்லியிருப்பாங்க, 99 இயக்குநர்கள் இது வேணான்னு சொல்லியிருப்பாங்க. நாங்கள் ரெண்டு பேருமே வந்து அது என்னன்னு புரியல ஆனால் சூப்பராக இருக்குது, அதுக்கு என்ன மீனிங்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்டாங்க. ஸோ அந்த அந்த ஸ்பிரிட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவங்க இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்பிரிட் வந்து அந்த லைன்ஸ்க்கான மீனிங் வந்து எவ்வம், இதெல்லாமே வந்து பழைய சங்க இலக்கிய சொற்கள் தான். எவ்வம்ன்றது வந்து நீண்ட துயரம், எவ்வத்தின் நொதிகான நீயாற்றும் ஏதும் எவ்வாறு இங்கே பிழை. ஒரு நீண்ட துயரத்தை முடிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தன் செய்கிற எந்த விஷயமானாலும் அது எப்படி பிழையாக முடியும். பவ்வத்தின் துடிமுண்டு மாகஞ்செய்யாது எவ்வாறு விண்ணில் மழை. ஸோ பவ்வம்ன்றது கடல், கடலோட துடிகளை அந்த மேகம் எடுத்துக்கிட்டு போயிட்டு மழை எடுத்துக்கிட்டு தேடிக்கிட்டு போகலைன்னா எப்படி வந்து மழை இந்த மண்ணுக்கு வர முடியும் அப்படின்றது தான் அந்த கேள்வி. ஸோ இந்த இது வந்து இந்த படத்தோட ஒரு தீம் கான்செப்ட் வந்து சொல்கிற மாதிரியான ஒரு சாங். அந்த பாட்டு வந்து செம ஃபன். அந்த பாட்டு யுவன் வந்தார் ரெக்கார்ட் பண்ணா, யுவன் சுனிதா சாரதி அவங்க ரெண்டு பேரும் பாடினாங்க அந்த பாட்டு. யுவன் வந்து பாட்டு லிரிக் படிச்சுட்டு அப்படியே வந்து என்னோட அப்படியே கழுத்து பிடிச்சிட்டு என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அவரை பாடுறதுக்கு வந்து இவ்வளோ இப்படியா எழுது மாகஞ்சியாதுன்னா எழுதியிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ ஆனால் செம்ம ஃபன்னாக இருந்து சிரிச்சுக்கிட்டு ஃபுல்லாக, அப்புறம் ஃபுல்லாக ஆனால் வழக்கமாக வந்து யுவன் வந்து பாடும்போது எடுத்துக்கிறத விட அதிகமான எஃபர்ட் இந்த பாட்டுக்கு எடுத்துக்கிட்டார். இந்த பாட்டுக்கு வந்து நிறைய நேரம் வந்து அந்த லிரிக்கை வந்து ஒழுங்காக சொல்லணும்னு சொல்லிட்டு உச்சரித்து நிறைய பேர் வந்து அதுக்கு பாராட்டியிருந்தாங்க. இலங்கையிலேருந்து நிறைய இடங்கள்லேருந்து தமிழர்கள் வந்து யுவன் இவ்வளோ ரொம்ப அழகாக உச்சரித்து பாடியிருக்காரு இந்த பாட்டுன்னு யுவனுக்கு வந்து நன்றி. அண்ட் அந்த பாட்டில் யோகி பியோட ரேப் வேர்சஸும் இருக்குது, அவர் ரொம்ப அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியான ரேப் வேர்சஸ் அதில் கொடுத்துருந்தார். இன்னொரு பாடலுக்கு வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து இமான் தான், விண்வீரான்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து ஒரு ஃபுல்லாக ஒர்க் அவுட் ட்ரெயினிங் இது மாதிரியான ஒரு விஷயத்துக்காக வந்து அந்த ஒரு பாட்டுன்னு சொல்லிட்டு சக்தி வந்து சொன்னார். ஸோ அந்த பாட்டு வந்து ஃபுல்லாக ஒரு முக்கியமான ஒரு மிஷன், அந்த மிஷனுக்கு அவங்க வந்து ஃபுல்லாக அந்த ட்ரெயினிங்க்கான ஒரு சாங் அது பண்ணணும் அப்படின்ட்டு தான் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அது ஒவ்வொரு வாட்டியும் யாராவது ஜிம்மில் வந்து ஒரு ஒரு குறிக்கோளோட ஒரு ரன்னிங் போகிறாங்க இல்லை மேரத்தான் போகிறாங்க இல்லை ஏதாவது ஒன்றுக்காக ட்ரெயின் பண்ணுறாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனல் சாங்காக இருக்கணும் அப்படின்றது. அப்புறம் ஜெயம் ரவி அவரோட கேரக்டர் இந்த படத்தில் இருக்கிறதுக்கான அந்த கேரக்டருக்கான ஒரு முக்கியமான ஒரு சாங்காக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த சாங் பண்ணோம். முடியாது என்றால் முடியும், எதையும் இதயம் அடையும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான ஒரு சாங். எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து அவரை முன்னாடி பார்த்துருப்பீங்க, எல்லாருமே நிறைய பேர் அவர் கமெண்ட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸ்கூல்லேருந்து அவரும் பார்த்துட்டு வந்திருப்பார். அவர் வந்து எல்லா உலகம் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முயற்சி எடுத்து அவர் எந்த தவறான வழியிலையும் போல இந்த எடையை குறைக்கிறதுக்காக அந்த அவர் பண்ண விஷயம் எல்லாமே வந்து நேர்மையான விஷயம். உணவு அவருக்கு ரொம்ப பிடிச்ச உணவு எல்லாத்தையும் வேணான்னு சொல்கிறாரு. அவருக்கு பிடிச்ச சுகரை ஃபுல்லாக வேணான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறாரு. ஒவ்வொரு விஷயமா எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறாரு. இதெல்லாமே வந்து ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸ்க்கு நடுவில், நான் ஒரு க்ரியேட்டர், எனக்கு என்னோடய உடல் நலம் பற்றிலாம் எனக்கு கவனிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு சூழலில் தன்னோட உடல்நலம் முக்கியம், அதை தனக்கு மட்டும் இல்லை பார்த்து வர நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு பண்ண அந்த ஒரு விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பாட்டோட இன்ஸ்பிரேஷன் வந்து அவர் தான். ஸோ கடைசின்னு ஒரு பாட்டு இருக்குது, அதை பற்றி மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன். குறும்பா என்னோடய படத்தில் என்னோடய ஃபேவரட் பாட்டு குறும்பா. இந்த பாட்டு வந்து ஆரவுக்காக இந்த படத்தில் எழுதின ஒரு பாட்டு. ஸோ ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற ஒரு உறவு. ஸோ இது வந்து இந்த மாதிரி நிறைய பாடல்கள் முன்னாடியும் வந்திருக்கு, ஆனால் இது வந்து இந்த காலகட்டம், இந்த ஜென்ரேஷனோட எங்கள் ஜென்ரேஷனோட குழந்தைகள் எப்படி வந்து இருக்காங்க அப்படின்றதோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக இந்த பாடல் இருக்கும். என்னோட மகன் தான் அந்த பாட்டுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. ஸோ அவன் வீட்டில் அவன் கூட அவன் பண்ணுற அந்த குறும்புத்தனங்கள் தான் அந்த பாட்டு முழுக்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய அவனுடைய நண்பர்கள் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற குழந்தைகள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்பா அம்மாக்குன்ற விஷயங்கள்லாம் அதில் பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ஒன்று பண்ணோம். அந்த பாட்டு வந்து சித் ஸ்ரீராம் வந்து பாடினார். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ண அந்த சூழல். அந்த பாட்டு முடித்த உடனே அந்த பாட்டு வந்து பண்ணால் இதில் ஏதோ நியாயம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து ஃபீல் பண்ணார். அதாவது அப்பாவுக்கு மட்டும் நம்ம பண்ணுறோம், அம்மாவுக்கும் பையனுக்கும் ஒன்று பண்ணிடலாம். ஸோ ரிப்ரைஸ் வெர்ஷன் ஒன்று பண்ணுறது வந்து அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொன்னாங்க, இமானவர்களும் சக்தி அவர்களும். ஸோ அந்த பாட்டுக்கு வந்து அப்படியே ஃபீமேல் வெர்ஷன் ஒன்று போட்டோம். அப்பாவுக்கு பண்ணுற லைன்ஸ் ஒரு லைன் கூட அம்மாவுக்கு போட முடியாது. ஸோ அதான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்போட ஒரு பியூட்டி. ரெண்டு பேருக்குமே அவங்களோட நம்ம என்ன தான் எல்லோரும் ஆணும் பெண்ணும் வந்து நிகர் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லும்போது கூட
நமக்கே தெரியாமல் அந்த ஒரு ரோல் ஸ்பிளிட் ஒன்று நடந்துருது. சில சில பொறுப்புகள் அப்பா எடுத்துக்கிறாங்க, அம்மா எடுத்துக்கிறாங்க, மாற்றி மாற்றி அதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப்போட ஒரு ஒரு யூனிக்னஸ் இருக்கு இல்லையா, அது இந்த பாட்டில் கொண்டு வரணும்னு நினச்சோம். ஸோ அந்த வரிகள் வந்து நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் அம்மாவுக்கும் மகனுக்கும் இருக்கிறான அந்த உறவோட வித்தியாசம் வந்து இந்த வரிகள் மூலமாக கொண்டு வரணும்னு நினச்சிருப்போம். மறுபடியும் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும், படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு மைல்ஸ்டோன் மூவி தமிழில். ஸோ இந்த மூவியில் நானும் பங்கெடுத்திருக்கேன்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆரவ் வந்து எதிர்காலத்தில் நிறைய நூற்று கணக்கில் படம் நடிக்க போகிறாரு, ஆனால் அவருடைய அறிமுக பாடல் நான் எழுதினேன், அந்த இமான் தான் பண்ணாருன்னு சொல்லிட்டு எப்போவுமே ரொம்ப சந்தோஷப்படுவோம். வாழ்த்துக்கள் ஆரவ், அண்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு, முதல்ல மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றிகள், வணக்கங்கள். வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல உங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஃபார் ஸோ லாங் இயர்ஸ் இவ்வளோ பெரிய சப்போர்ட் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்ருக்கீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த 100th மார்க்ன்றது நான் 1க்கு அப்புறம் 2 ஜீரோவாக நான் பார்க்கல, 2 ஜீரோக்கு அப்புறம் இருக்கிற 1ஆக பார்க்குறேன் நான். ஸோ இதனுடைய ஸோ இதுலேருந்து ஆரம்பிக்கிறோம் பிரதர், இதுலேருந்து ஆரம்பிச்சுட்டு மேபி ஒரு 10 100 வேணால் பண்ணலாம், அப்படி வேணால் 1000 வந்துடும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு இந்த ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணுறது. அண்ட் டைரக்டர் சக்தி சார், ஹீஸ் அ டார்லிங் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அது ஸ்டோரி நரேஷன்லேருந்தாக இருக்கட்டும், அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், சக்தி சவுந்தரராஜன் இஸ் ஈக்குவல் டு செயல் அப்படின்னு சொல்லிடலாம். அது வந்து ரொம்ப அதிகம் பேச மாட்டார், பட் அது வந்து எக்ஸிக்யூஷனில் தான் இருக்கும் அவர். அது ஒவ்வொரு விஷயமும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டீசர் வந்த விஷயமாக இருக்கட்டும், அப்புறம் ட்ரெய்லராக இருக்கட்டும், அப்புறம் எனக்கு இவ்வளோ சிஜி இன்வால்வாக இருக்கிற ஒரு ஸ்கிரிப்டில் வந்து ஒரு ஸ்கோரிங்காக வந்து ஃபஸ்ட்டு விஷுவல்ஸ்லாம் கட் பண்ணி எனக்கு ரீலாக பிரித்து கொடுக்கும்போது அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து இருக்காது. ஜென்ரலாக ரொம்ப சிஜி இன்வால்வாக இருக்கிற ஃபிலிம்ஸில், ஏன்னா சிஜிலாம் ஃபுட்டேஜ் வந்த பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங்லாம் வந்து கொஞ்சம் போகும். ஸோ எடிட்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கும்போது நாங்கள் வந்து ஒன்ஸ் ஃபஸ்ட் அந்த கட் பண்ணிட்டு அந்த ஃபுட்டேஜ் வந்து ஒரு பக்கம் சிஜி டிபார்ட்மெண்ட்டுக்கும் போகும், எங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்க்கும் வரும், எஃபெக்ட்ஸ் அண்ட் டைலாக் டப்பிங் இது எல்லாத்துக்குமே வந்து பேரலாக போயிட்டுருக்கோம். அப்படி ஒர்க் நாங்கள் போயிட்டுருக்கும்போது நாங்கள் பிஜிஎம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இந்த சிஜி ஃபைனல் ஃபுட்டேஜ் வந்துருச்சு, நீங்கள் மியூசிக்கோட சிங்க் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது அப்போ நிறைய நான் சிங்க் வந்து இருக்கும். ஏன்னா விஷுவல்ஸில் வந்தது வேறு விஷயங்களாக இருக்கும், நம்ம வாட்சிருக்க மியூசிக் வேறையாக இருக்கும், இதுக்கேற்ற மாதிரி திருப்பி உட்காந்து ரீசிங்க் ஒர்க் அப்படிலாம் வந்து நடக்கும். பட் இந்த ஒரு படம் பொறுத்த வரைக்கும் சிஜி ஃபுட்டேஜ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவ்வளோ டீட்டெயில்டாக ஒவ்வொரு ஷார்ட்டும் என்ன லென்த் இருக்க போகுது, இது இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம்தான் வந்து விஷுவலில் வந்து வரப்போகுது, அது ரொம்ப டீட்டெயில்டாக வந்து அழகாக அந்த லென்த்தை லாக் பண்ணுறதுன்னு இல்லையா, அது ஒவ்வொரு ஷார்ட்டும் அது ரொம்ப ப்ரிசைஸ்டாக வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இந்த ஒரு படம் இவ்வளோ டீட்டெயில்டாக இவ்வளோ கிளாரிட்டியோட அது டைரக்டர் சக்தி சாரை விட்டுட்டு வேறு ஒரு இயக்குனராக நான் வந்து நினச்சே பார்க்க முடியல, அப்படி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு மேமோத் ப்ராஜெக்டுக்கு வந்து ஃபன் பண்ண நேமிச்சந்த் ஜபக் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த ஒரு பாசிபிலிட்டி அது கிடையவே கிடையாது. அண்ட் இந்த ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் அண்ட் இது இவ்வளோ நாளும் என்னுடைய பயணத்தில் வந்து பங்காக இருக்கிற என்னுடைய மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட், என்னுடைய டீம், ஒவ்வொரு திரைப்படத்துக்கு பின்னாடியும் ஒரு 100 இசைக்கலைஞர்கள் வந்து எனக்காக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆடியோ லான்ச் வரும்போது வெறும் நான் மட்டும் தான் அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக நான் வந்துட்டு போகிறேன், பட் எனக்கு பின்னாடி ஒரு 100 பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், என்னுடைய சவுண்ட் டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும். அண்ட் இந்த படத்தோடைய ஆடியோ இன்றைக்கி லான்ச் ஆகிருக்கு, ரொம்ப 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 ஆசையாகவும் ஆர்வமாகவும் இருந்தது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் தமிழன் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்ததோ நான் அப்பப்போ சக்தி சார்ட்டாக தான் சொல்லியிருந்தேன், அதே எக்ஸைட்மெண்ட் வந்து எனக்கு இந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து எனக்கு ஏற்பட்டுருக்கு. அண்ட் இப்படி ஒரு ஜானர் ஸ்பெசிஃபிக் ஃபிலிமில் என்னுடைய 100th மார்க்காக இருக்குதுன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் ஒர்க் பண்ணியிருக்க ஆர்டிஸ்ட் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு அஜாக்ஸ் டீம், ஏன்னா அவங்களுடைய சிஜி ஒர்க் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க், அண்ட் டு தி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் முரு சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வெங்கட் சார், அவுட்ஸ்டாண்டிங் சினிமாட்டோகிராஃபி ஒர்க் சார். அண்ட் மிஸ்டர் பிரதீப்போட எடிட்டிங் ஒர்க் ரொம்ப ஷார்ப்பாக, ரொம்ப நீஷாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது அவருடைய ஒர்க். அண்ட் இதில் ஸ்கோரிங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு ஃபிலிமாக அது வந்திருக்கு. அண்ட் சாங்ஸில் வந்து எனக்கு என்னுடைய 100th மார்க்கில் வந்து மியூசிக் கம்போசர் யுவன் சங்கர் ராஜா அவர் வந்து ஒரு சாங் இதில் வந்து எனக்கு பாடி கொடுத்துருக்காரு.
அவருடைய 100th mark வந்து நான் வந்து போய் அவருக்கு சாங் பாடினேன். அண்ட் இப்படி இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி நடக்கலை, பட் வந்து திருப்பி பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ இதையெல்லாம் மேலே இருந்து ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டான இடத்துல கரெக்டான மனிதர்களோட பயணிக்க வச்ச இறைவனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் நடக்கிறதுக்கு முக்கியமான ரெண்டு பேர் ஜபக் சார் அண்ட் ரவி சார். இந்த ஜானர் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, ஏஷியாலேயே வந்து ஒரு ஸ்பேஸ் ஃபுல் ஸ்பேஸ் ஜானர் பண்ணுறதில்ல. அதுக்கு காரணம் வந்து அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க சின்ன சின்ன சிரமங்கள். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். இமான் சாரோட 100th படம் அந்த டேக் வந்து இந்த படத்துக்கு கொடுத்ததுக்கு ஐ எம் ஹாப்பி. இமான் சார் பற்றி பேசுகிறப்போ ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். இந்த படம் வந்து ரிப்பப்ளிக் டே January 26th ரிலீஸ் ஆகுது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு மல்டி ட்ராக்ஸோட LRR எங்களுக்கு கொடுத்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் வேறு எந்த படத்துக்கும் 1 month முன்னாடி RR கிடச்சிருக்காது. அது வந்து இட்ஸ் 100th படத்துக்கு இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக ஒரு பர்சன் இருக்கிறது வந்து இட்ஸ் அன்பிலீவபிள். ஆர்ட் டைரக்டர் மூர்த்தி, ஒரு 4 sets சைமில்டேனியஸாக 4 floors வந்து 4 sets சைமில்டேனியஸாக போட்டுட்ருக்க ஒரு டைமில் வந்து அந்த டீட்டெயிலிங் பண்ணி பண்ணி டென்ஷன் ஆகி ஒரு க்ளோஸ் டு ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அட்மிட் ஆனார். அவர் வந்து இந்த படத்தோட அந்த படத்தில் கொடுத்த டெடிக்கேஷன் வந்து இட் வில் பி ஆன் த ஸ்க்ரீன். கேமராமேன் வெங்கடேஷ், இவ்வளோ ஷார்ட் டியூரேஷனில் இவ்வளோ பெரிய படம் பண்ண முடியும்னா அதுக்கு வந்து நான் காரணம் இல்லை, வெங்கடேஷ் தான் காரணம். ஒரு அவுட் ஆஃப் 51 days ஒரு 35 days வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்க படம், இவ்வளோ குவிக்காக வேறு எந்த கேமராமேன் வச்சும் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். ஆல் தி ஆர்டிஸ்ட், நிவேதா, வின்சென்ட் சார், ரமேஷ், அர்ஜுன், நோ ஒன் ஹேட் அ ஒரு ஒரு ஸ்டாரி ஏர் இல்லாமல் இருந்தனால தான் இந்த படம் நடந்துச்சு. ஏன்னா ஒரு சின்ன ரொம்ப ஒரு க்ளோஸ்ட் ஸ்பேஸில் வந்து ரோப் ஒர்க் பண்ணி யாரும் வெளியில் போக முடியாது, ஹார்னஸை கழட்டிட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட 1 hour ஆகும். இந்த மாதிரி ஒரு டைட்டான சுச்சுவேஷனில் வந்து இத்தனை நாள் இருக்கிறங்கிறப்ப வந்து எல்லாத்தோட ஒரு கேரக்டர் குட்டாக இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ ஈச் கேரக்டர் வி செலக்டட் பிகாஸ் யூனோ யூஆர் ரியலி குட் பீப்புள், பிளசன்ட் பீப்புள் டு பி வித். அண்ட் மதன் கார்கி சார், ஈச் அண்ட் எவ்ரி சாங் இன் திஸ் மூவி ஒரு நேரேஷனாக இருக்கும், அண்ட் ஒரு ஒரு வரியிலையும் ஒரு கதை நகற்றம் இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். ஃபைனலி இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நிறைய பேருக்கு ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் டவுட் இருந்துச்சு, பாசிபிலிட்டி இருக்கா தமிழ் சினிமாவில் வந்து இந்த ஜானர் பண்ண முடியுமான்னு. அது வந்து சிஜி அண்ட் அஜாக்ஸ் அப்படின்னு ஒரு நம்ம சென்னையிலே இருக்க ஒரு கம்பெனி, அருண் நம்ம சூப்பர்வைசர். இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு சிஜி வந்திருக்கு. இந்த படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுலேருந்து பாம்பேயில் இருக்க டாப் மோஸ்ட் ப்ரொடியூசர்ஸ், சிஜி கம்பெனி எல்லாருமே அவர் நம்பர் கால் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க. ஐ கிவன் இட் டு தம். நெக்ஸ்ட் இயர் டெஃபினெட்லி பிகஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் இன் சென்னை வில் கோ டு தம். அண்ட் தே ஆர் த ஹிடன் ஹீரோஸ் ஆஃப் திஸ் மூவி அஜாக்ஸ். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன ஒரு ஒரு ராம்காம் மாதிரி ஒரு மூவிலேயே வந்து சிஜி வந்து பிரித்து கொடுப்பாங்க, பாம்பேயில் ஒரு பார்ட்டு, சென்னையில் ஒரு பார்ட், ஹைதராபாத்தில் ஒரு பார்ட்னு. நம்ம ஃபுல் படம் ஒரு ஒரு ஷார்ட் சென்னையில் 200 பேர் வச்சு அண்டர் 1 roof பண்ணுறாங்க. ஸோ ஐம் தேங்க்யூ, ஐம் கிளாட் வே ஃபினிஷிங் ஆஃப் ஆன் திஸ் நோட். தேங்க்யூ அஜாக்ஸ், விதவுட் யூ திஸ் ஃபிலிம் வுட்ன்ட் ஹவ் பீன் பாசிபிள். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் மூவி, இதில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் த மியூசிக் டைரக்டர் இமான் சார் ஆன் ஹிஸ் 100th மூவி. நான் ரொம்ப நாளாக உங்களோட ஃபேன், ஐவ் பீன்
லிசனிங் டு யுவர் சாங்ஸ் அண்ட் கும்கி அந்த படத்துலேருந்து வந்த பாட்டை நான் எவ்வளோ தடவை கேட்டிருக்கேன்னு எனக்கே தெரியாது. தட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி ஆஃப் யோர்ஸ். அதுக்கப்புறம் இந்த படம் த மியூசிக் இஸ் மைண்ட் ப்ளோயிங், த தீம் மியூசிக் இஸ் நைஸ் அண்ட் அந்த குறும்பா அந்த பாட்டு அண்ட் த லிரிக்ஸ் இஸ் வண்டர்ஃபுல். மிச்ச லிரிக்ஸ் இவர் சொன்னால் தான் எனக்கு புரியும், மதன் கார்கி சாரோட லிரிக்ஸ். மிச்ச வாட் எவர் யூ எக்ஸ்பிளைன் வாஸ் வண்டர்ஃபுல். ஸோ தேங்க்யூ மதன் கார்கி சார். மை டிரெக்டர் சக்தி சார், ஐ ஹவ் பீன் ஃபாலோயிங் ஹிஸ் மூவிஸ் ஃப்ரம் நாணயம். ஸோ அவர் எங்கிட்ட வந்து இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி த்ரில்ட். தேங்க்யூ ஃபார் ஆஃபரிங் மீ திஸ் ரோல். ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, ஜென்ரலாக நான் பண்ணின ரோலை வந்து ஒரு மேல் கேரக்டருக்கு தான் ஜென்ரலாக தே திங்க். ஒரு டைரக்டர் வந்து ஒரு உமனை அந்த இடத்துல யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஹீ ஸ்பெண்ட் இட் ஃபார் அ உமன். ஸோ அதுக்கே ஐ ஹாவ் டு ரியலி தேங்க் ஹிம். அண்ட் தென் ஹீ தாட் தட் ஐ குட் டெலிவர் தட் ரோல் அண்ட் ஐ ஹோப் ஐ ஹாவ் டன் அ டீசன்ட் ஜாப் அண்ட் தேங்க்யூ சார் அகெயின் ஃபார் கிவிங் தட் டு மீ. ஜெயம் ரவி சார் ஹீரோ இஸ் second movie I am doing with him, so now I feel like a family with Jayam Ravi. So Ravi sir, thank you for making me a part of this movie. Arav pathi enna solanona, avar nalla nadikiraaru, all that keeping it aside, the patience and the dedication and the koyanda vandu I was like really shocked, because kaalaila set ku varuvom. ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு குழந்தைங்களோட சீன்ஸ் எடுத்து அந்த குழந்தைய அமுச்சிடுவாங்க, ஏன்னா அந்த குழந்தைங்க கொஞ்சம் டயர்ட் ஆகிடும் ஈவினிங்கில் அப்படின்னு. பட் ஐ ஹவ் சீன் தட் என்தூசியாசம் இன் ஆரஃப். அவரோட சீனை லாஸ்ட்டில் எடுத்தாலும் ஹீ வில் ஜஸ்ட் டூ த சேம் திங் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின் வித்தவுட் எனி கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் தட் இஸ் வாட் இஸ் ஐ ஹவ் சீன் தட் இன் ஆரஃப் அண்ட் இட்ஸ் வண்டர்ஃபுல். ஆல் மை பிளெஸ்ஸிங்ஸ் ஃபார் த குட்டி. அண்ட் ஓகே, நவ் ஹாவ் டு கம் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், தட்ஸ் ஆர்ட் டைரெக்ஷன். அவர் சொல்கிறார் இந்த மாதிரி கண்ட்ரோல் ரூம் அப்படின்னு சொன்னார். த மோஸ்ட் இன்ட்ரிகேட் டீட்டெயிலிங் வந்து அந்த செட்டை பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் வாவ், ஐ எம் கோன் பி ஹியர் ஃபார் 3-4 டேஸ். ஐ ரியலி ஃபெல்ட் வண்டர்ஃபுல், பிகாஸ் குட்டி குட்டி டீட்டெயிலிங், யூனோ த ஸ்மாலஸ்ட் ஆஃப் திங்ஸ் வர் யூனோ வெரி பியூட்டிஃபுல்லி டன். அண்ட் ஐ ஹர்ட் தட் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அந்த டைமில், அந்த செட்டை போட்ட அப்புறமா ஹி வாஸ் அன்வெல், அந்த அளவுக்கு ஹி ஹஸ் மெனக்கெட்டிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் அ லாட் சார், இப்படி நீங்கள் ஒரு செட்டை போட்டு கொடுத்துருக்கலனா வீட் ஆஃப் நாட் ஃபெல்ட் ஆர் எங்கள் ரோல்ஸ் எங்களால் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்க முடியாது. அண்ட் கேமராமேன் சார் ஜாஸ்தி பேச மாட்டார் செட்டில், பட் த வாட் ஹி இஸ் டெலிவர்ட் இஸ் வண்டர்ஃபுல். தேங்க்ஸ் அ லாட், எங்களெல்லாம் கொஞ்சம் அழகாக காமிச்சிருக்கீங்க, தேங்க்ஸ் அ லாட். அண்ட் ஸ்டண்ட் I have not done anything like that, but the path odana it was wonderful, nice, and I've met a lot of nice friends. I made good friends here in the sets. Heroine, she's amazing. Tamil therinju alagana nadike therinju heroine romba naalukku apparama na paakuren, because I have done some movies, so I feel it's a very very nice thing. And Nivita, you have a very long way to go, so all the best. JP sir is a friend of mine, so yes, I have been working with him throughout the movie. He's been a part of my thing. Thanks a lot, and thanks to the producer for giving me such a good opportunity for working in the movie. Shakti sir, lot and lot of thanks. And thank you. Bye. டைரக்டர் சக்தி சாருக்கினுடைய மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எங்களை மூணிலலாம் இறக்கி ஸ்பேஸுக்கெலாம் கூட்டிகிட்டு போய் ஆம்ஸ்ட்ராங்க்கு அப்புறம் மூணில் காலை வச்ச ஒரு டீம் எங்கள் டீம் தான். ஸோ மூன் செட்டிங்கு, ஃபிலிம் சிட்டி, சைனா ஸ்பேஸ்ஷிப் வந்து வேறு ஒரு இடம், வடபழனி, இதெல்லாம் என்ன ஏதுன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒர்க் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் அவருக்கு மிகப்பெரிய நன்றி. செகண்ட், எங்களுடைய டீம்லேயே எல்லாருமே நாளைக்கு இந்த மாதிரி ஒரு டே வரும், அந்த டேக்கு நம்ம கண்டிப்பாக முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு ரெண்டு பேருன்றவங்க வந்து ஆர்ட் டைரக்டர் மூர்த்தி சாரும் அண்ட் மிராக்கிள் மைக்கின் மாஸ்டர், இவங்க ரெண்டு பேர் தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்றது வந்து இல்லைனாக்கா இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து டெய்லி ஒரு 16-15 பேர் வந்து டெய்லி வந்து எங்களை பிடிச்சிட்டே இருப்பாங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். ஸோ அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கும் மிகப்பெரிய நன்றி மாஸ்டர். அண்டு சார் சொன்ன மாதிரி உயிரை கொடுத்து வேலை செய்வாங்கன்றது வந்து ஆல்மோஸ்ட் உண்மையாக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் எங்கள் ஆர்ட் டைரக்டர். ஸோ ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்டு எங்கள் ஹீரோ
ரவி பிரதர் நல்ல ஹியூமரான ஒரு பர்சன் அவர். அவர் இப்போ சமத்தா இதெல்லாம் வந்து சும்மா இதெல்லாம் சும்மா இதெல்லாம் பயங்கர ஹியூமரான ஒரு பர்சன் அவர். ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் கூட நடிக்கிறார், ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இமான் சார், உங்கள் கூட ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறேன். மதங்காகி சார் சொன்னாங்க தமிழன் அந்த இதுன்னு. நான் உங்களுக்கு வந்து கிருஷ்ணதாசியில் வர சிகரம் பார்த்தாய் சிறகு இல்லைங்க அந்த சாங்லேருந்து நான் உங்களுடைய பெரிய ஃபேன். உங்களுடைய 100வது படத்திற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஜபாக் சார், உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வின்சென்ட் சார், அர்ஜுன், இவங்க இல்லைனாக்கா எங்கள் ஷூட் வந்து ரொம்ப போராக இருந்திருக்கும். ஸ்பெஷலி அர்ஜுன், அது டீமுக்கு தெரியும் ஏன் எப்படின்னு. இந்த எல்லாருக்குமே நன்றி. கேமராமேன் பிரதர் உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணார். ரொம்ப அவரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா அந்த செட்டு வந்து ரொம்ப சின்ன 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 செட்டு இருந்தது, அதுக்குள்ளெலாம் அவர் உட்காந்து கேமரா பிடிச்சிட்டு ஒர்க் பண்ணுன்றது பெரிய விஷயம். ஸோ எங்களுடைய டீமுக்கும் நன்றி, உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ டிக் டிக் டிக், சக்தி சார் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆஃபீஸில் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு கேள்வியே நீங்கள் எவ்வளோ வெயிட்டுன்னு கேட்டார். எதுக்கு சார் அப்படின்னேன். போக போக தெரியும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது படம் ஃபுல்லாக அப்படியே தொங்கிட்டே, ஒரு டயலாக் சொல்லும்போது கூட தொங்கிட்டே தான் சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேள்வி கேட்ட கேள்வி அதுதான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சக்தி சார் வந்து ஸ்பாட்டில் வந்து நானும் ரமேஷ் நடிப்போம், ஒரு டைலாக் சொல்லி முடிச்சுட்டு பெட்டராக என்ன பண்ணலாம்ல அப்படின்னா சார் ஓகேன்றவர். ரமேஷ் நானும் மச்சான் நம்ம அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸா ஒரே டைப்பில் ஓகே பண்ணிட்டோமேனு யோசிப்போம். பட் அவர் டைரக்டருக்கு மட்டும்தான் தெரியும், நீங்கள் தப்பாக சொன்ன டைலாக் எனக்கு வேணாம், டேக் வந்து வேறு டைலாக் இருக்கிறான் அப்படிங்கிறது கிளியராக வந்து அவருக்கு என்ன வேணுமோ அது எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நடிச்சாலும் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு விட்டுருவார். ஹீரோ சார் வனமகனோட அவர் கூட பண்ணேன், அப்போ அவர் தொங்கிட்டே இருப்பார். அப்போலாம் யோசிப்பேன் இதெல்லாம் ஒரு வாழ்க்கை தொங்கினே இருக்கிறாருன்னு. அப்புறம் இந்த படத்தில் அவர் கூட நானும் தொங்கிட்டுருக்கேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆர்வம் வரும்போது நானும் ரமேஷ் ஆர்வம்லாம் பயங்கரமாக விளையாடிட்டு இருப்போம். அப்போ வந்து ரவி சார் வந்து பொறுப்புள்ள ஒரு அப்பாவை அப்படியே சைலண்டாக இருப்பார். ஆர்வம் இல்லாதப்போ அவர் விளையாடிட்டு இருப்பாரு எங்க கூட. அதே மாதிரி நிவேதா, அவங்க வந்து சொன்ன மாதிரி நல்லா பெரிய பர்ஃபார்மர். ஜெயம் ரவி சார் வந்து இந்த படத்தில் எவ்வளோ எஃபர்ட் கொடுத்து உழைச்சிருக்கிறோம், அதே மாதிரி நிவேதாவும் அவங்க ஃபுல் எஃபர்ட்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஷார்ட்டு சம்மர் ஷார்ட்டு அது இதெல்லாம் அடித்து பயங்கரமாக மிரட்ட வச்சுருக்காங்க படத்தில். அதே மாதிரி மாஸ்டருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு தொங்கினாங்க, ஆனால் நான் தொங்கினதுக்கு அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா இப்போ மைக்கில் சொல்லுவாங்க, ஃபைட்டர்ஸ் நீங்கள் அர்ஜுனை தூக்க போகிறீங்க, இன்னொரு 4 பேர் பிடிச்சிக்குவாங்க அப்படின்பாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு தடவை நான் கீழே உள்ள வந்தேன். ஆனால் அவர் ஒரு நான் தைரியம் கொடுத்தாரு, உன்னை விட்டுறவே மாட்டோம், தைரியமாக நடி அப்படின்ட்டு என்னை ரொம்ப கான்ஃபிடென்ஸ்லாம் கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி கேரவனில் எல்லோரும் சொல்கிறேன், நாங்கள் 3 பேர் தான் இருப்போம், நாங்கள் 3 பேர் மட்டும் இருக்க மாட்டோம், காஸ்டியூமர்ஸ் ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த காஸ்டியூம் போடுறதே வந்து ஒரு பெரிய வேலை. 3 பேர் வந்து அப்படியே பார்ப்பாங்க, இவனுக்கு பாரு பொண்ணுமா அப்படின்ட்டு, எனக்கு இங்கே குத்துவோம் அங்கே குத்துவோம் எல்லாம் குத்து காஸ்டியூம்லாம் போட்டு முடிச்சிட்டப்புறம் ஒரு சீனு ஃபஸ்ட் ஹாஃபில் எடுத்துருவாங்க. லஞ்ச் நல்லா சாப்பிட்டுட்டு காஸ்டியூம்லாம் கழட்டி லஞ்ச் சாப்பிட்டு ஃபைட்டர்ஸ் ஒரு 4 பேர் வந்துடுவாங்க. என்னென்னா உள்ளே அந்த பெல்ட்லாம் மாட்டுறதுக்கு, சார் என்ன சார் பெல்ட்லாம் மாட்டுறீங்க, நீங்கள் தொங்கணும்ப்பா இந்த சீனை அப்படின்னு. இப்போ தான் சார் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன், அது உங்கள் யார் கேட்டு சாப்பிட்டீங்க அப்படிமா. ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கஷ்டமான ஷார்ட் எடுப்பார் டேரக்டரு. ஸோ கேரவனே பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலவாக இருக்கும், ஒரு காஸ்டியூமர்ஸ் 3 பேர், ஃபைட்டர்ஸ் ஒரு 3 பேர். ஸோ இந்த படத்தில் மெயினாக இந்த காஸ்டியூம் தாங்க, அதாவது என்னோட வெயிட் அதிகம் இந்த காஸ்டியூமு. ஸோ அந்த காஸ்டியூம் போட்டு நாங்கள் தூக்கிட்டு இருக்கணும். ஸோ மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் சார் வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா யூஸ்வலாகவே எல்லோரும் என்கிட்ட இது வரைக்கும் கேட்டது எல்லாருமே வந்து அம்மா ஃபுல்லாக ப்ளூ மேட் வச்சு தானே எடுத்திருப்பீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் ப்ளூ மேட் வச்சு எடுத்திருப்போம், பட் மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஆர்ட் டைரக்டர் வந்து அந்த உள்ள அந்த ஸ்பேஸ் ஷிப்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சின்ன சின்ன ஒரு பட்டன்லேருந்து ஒரு மானிட்டர்லேருந்து இந்த ஜாய்ஸ்டிக்லேருந்து எல்லாமே வந்து பக்காவாக வச்சுருந்துச்சு. சீட் பெல்ட்டு அது கூட பக்காவாக இருந்துச்சு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டியூ சார். ஸோ இந்த டீமோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஹீரோ சார், ரமேஷ் சார், வின்சன் சார், சார் எங்கே என்ன வயசு இருங்க அவங்க அப்புறம் பேசிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஜேபி சார், அவரும் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் பாலாஜி சார், அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். செகண்ட் ஃபிலிம் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன். ஸோ
தேங்க்ஸ் எவ்ரி ஒன். இமான் சார், இமான் சார் வந்து அந்த நமிதா சாங் ஒன்று போட்டிருக்காங்க, அதுலேருந்து நான் ஒரு ஃபேனு. ஸோ ஸோ தேங்க்யூ, நான் ரொம்ப ஐம் ஃபீலிங் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ ஜபக் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். குட் மார்னிங் ஆல், பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ப்ளஸ் இந்த படத்தோட க்ரூ காஸ்ட் எல்லாருமே இங்கே இருக்கோம். முதல்ல நான் கார்கி பிரதர் சொன்னதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது 100க்கு 99 பேர் இதை வேணாம்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. ஆனால் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் கோஸ் டு ஜபக் சார். ஏன்னா 100க்கு 100 ப்ரொடியூசரும் இந்த மாதிரி ஒரு படத்தை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிற நிலமையில தான் இன்றைக்கி தமிழ் சினிமா இருக்குது. ஆனால் ஜபக் சார் நீங்கள் 101வது. தட்ஸ் வை யுவர் ஆல்வேஸ் யூனிக் அண்ட் வி ஆர் வெரி வெரி ப்ரவுட். இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டு பிகின் வித், இன்றைய விழா நாயகன் இசை தொழிற்சாலை இமான் அவர்களை நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா நான் ரேடியோ பேக்ரவுண்ட்லேருந்து வரேன், உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ரேடியோவில் ஒரு 1 ஹவர் பாட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இமான் சார் சாங் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு பாட்டு வரும். இன்றைக்கி 1 மணி நேரத்துக்கு 2-3 பாட்டு வர அளவுக்கு, அந்த 3 சூப்பர் ஹிட்டாக இருக்கிற அளவுக்கு தன்னுடைய 100% டெடிக்கேஷனை கொடுக்கக்கூடிய, எனக்கு தெரிஞ்சு அப்ரோச்சபிள், ரீச்சபிள், அட் த சேம் டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன்லி ஒன் மியூசிக் டைரக்டர் அட் திஸ் மொமெண்ட் இஸ் இமான் சார். கிவ் அ ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் அண்ட் இமான் சார். நான் ஒரு கிரிக்கெட் பேக்ரவுண்ட், நான் ஒரு கிரிக்கெட்டர். ஸோ எனக்கு இந்த 100 அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்தியாவில் எப்பயுமே இந்த 500, 1000 தான் எப்பயுமே திடீர்னு வேல்யூ இழக்கும், ஆனால் 100க்கு எப்பயுமே வேல்யூ இருக்குது சார். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ மேட் இட் கவுண்ட், வெரி வெரி ஹாப்பி தட் இந்த ப்ராஜெக்டில் நான் இருக்கேன் அப்படின்றது. அடுத்தது ரவி பிரதர், ரொம்ப வருஷமாக தெரியும் எங்களுக்கு, நாங்கள் அப்பப்போ பார்த்துப்போம், பேசிப்போம், எல்லாம் பண்ணிப்போம். ஆனால் எந்த படத்துலையும் நடிச்சதில்லை. இந்த படத்துலையும் அவர் கூட சேர்ந்து நான் நடிக்கலை. நீங்கள் என்னென்னா அவர் நடிக்கிறது இந்த படத்தில் வெளிலேருந்து பார்ப்பீங்க, நாங்கள் உள்ளேருந்து பார்ப்போம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி பிரதர். அண்ட் ஐ ஆல்வேஸ் சே, உங்கள் அண்ணா கிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன் தட் ரவி சார் இஸ் அ வெரி பிளெஸ்டு ஹீரோ அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில பேருக்கு மட்டும்தான் நல்ல ஃபேமிலியும் கிடைக்கும், நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸும் கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தா ரவி சார் இஸ் அ வெரி வெரி பிளெஸ்டு ஹீரோ. அண்டு தன்னோட பவுண்ட்ரி இது தான் அப்படின்னு நிர்ணயிக்காமல் அதை உடைக்கிறதுல தனக்கு அவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சை எடுத்துக்கிற ஒரு ஹீரோ அவர். நிஜமாக ரொம்ப ஹாப்பி சார் இன்றைக்கி. அண்ட் ஐம் இன்னொரு விஷயம் என்னென்னா, வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபஸ்ட் இந்தியன் ஸ்பேஸ் ஃபிலிம் அண்ட் ஆரவ் ரவிஸ் ஃபஸ்ட் ஃபிலிம். ஐம் வெரி வெரி ஹாப்பி. இல்லையா, செகண்டா, தேர்டா, இதுவும் ஃபஸ்ட் தானே, குட். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் நிவேதா தமிழ் பேச நல்லா தெரியும், நல்லா நடிக்க தெரியும், எல்லாமே ஸ்டண்ட்ஸ் தெரியும். ஸோ இது எல்லாமே தெரியும், இருந்தாலும் தமிழ் படத்தில் அவங்க ஹீரோயினாக இருக்காங்கன்றது தான் ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருக்குது. ஸோ ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. பட் சொல்கிறேன், நான் சீரியஸாக சொல்கிறேன், ஹர் பிளேஸ் இஸ் கோயிங் டு பி ரியலி பிக் அண்ட் திஸ் 2018 வில் பி அ வெரி டிஃபைனிங் இயர் ஃபார் யூ, ஐ எம் வெரி வெரி ஷுர். ஸோ என்னுடைய டீமில் அப்படின்னா நாங்கள் நடித்தது யார் யார் அப்படின்னா, நான், ஜேபி சார், அப்புறம் ரித்திகா, அப்புறம் எங்கள் கூட பொற்கொடின்னு ஒரு ஆர்டிஸ்ட் நடித்தாங்க. நாங்கள் எல்லாம் கண்ட்ரோல் ரூம் செட்டு. அந்த கண்ட்ரோல் ரூமில் கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரே ஆள் நான் மட்டும்தான். அது சக்திக்கு எல்லாத்துக்கும் டவுட்டு கேட்டுட்ருப்பேன்னா. பட் சக்தி கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸ் எப்பயுமே. ஏன்னா நாய்கள் ஜாக்கிரதை படத்தில் என்னை வந்து அவர் வில்லனாக கேஸ்ட் பண்ணார். வில்லனாக கேஸ்ட் பண்ணி படம் நல்லா ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் காரில் வந்துட்டு இருக்கும்போது சொன்னார், பாலாஜி இந்த வில்லனாக நடிக்கிறதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாரு. என்னென்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு படமே கிடைக்காது பாலாஜி. இதை ஏன் முன்னாடியே சொல்லலை? அது ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டு. பட் அதுக்கப்புறம் என்னுடைய கெரியரில் நான் வேறு மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணேன். பட் அவர் சொன்னது தான் ஆக்சுவலாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நீ பிராயச்சித்ததுக்காவது நீங்கள் எனக்கு ஒரு படம் தந்தே ஆகணும் அப்படின்னு. இந்த படம் அதுக்காக இல்லை, உண்மையிலேயே எனக்கான ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தாரு. இவர் எந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா, படத்தில் வந்து சில சீன்ஸ்லாம் நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஓ சூப்பர் அப்படின்னு, அதெல்லாம் நான் எடிட் பண்ணி நானே வச்சுக்கிட்டேன். பர்சனல் கலெக்ஷனுக்காகலாம் சீன் எடுத்து வச்சுட்ருக்காரு, ரொம்ப ஹாப்பி. அப்புறம் நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆர்ட் டைரக்டர், அவரை பற்றி எல்லாருமே சொன்னாங்க. நிஜமா பிரதர், அந்த அது செட்டு மாதிரியே தெரியல. நான் மேடைக்காக சொல்லலை, உண்மையிலே சொல்கிறேன், அந்த செட்டு மாதிரியே தெரியல. அவ்வளோ நான் ஜேபி சார் எல்லாருமே பேசிகிட்டு இருந்த விஷயம் செட்டில் இது தான், இது செட்டு மாதிரியே தெரியல, நிஜமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. அண்டு நீங்கள் பார்த்த இந்த விஷுவல்ஸ் இவ்வளோ தத்ரூபமாக, இவ்வளோ பர்ஃபெக்டாக, அதாவது என்னென்னா ஒரு கேமராமேனுடைய ரொம்ப முக்கியமான வேலை
இந்த செட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் ஆர்டிஸ்டோட எமோஷன்ஸ் மிஸ் பண்ணாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக கேப்சர் பண்ணி அந்த கிராஃப்டை ரொம்ப கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அண்டு வெங்கடேஷ் இந்த படம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி டிஃபைனிங் ஃபிலிம் ஃபார் 3 great டெக்னீஷியன்ஸ் வி ஹேவ் டுடே, வெங்கடேஷ் அப்புறம் நம்ம ஆர்ட் டைரக்டர் மூர்த்தி அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர். நான் ஸ்டண்ட் மாஸ்டர்கிட்ட நான் கேட்டுக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் தகுதிக்கு மீறி ரொம்ப அடக்கமாக இருக்கீங்க, ரொம்ப அடக்கமாக இருக்காரு, நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் உண்மையிலே அவ்வளோ நிறைய வேலை பண்ணியிருக்காரு. அண்ட் அர்ஜுன் ரமேஷ் இவங்க ரெண்டு பேர் கூட எனக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இல்லை, பட் ஸ்டில் ஐ ஹேட் குட் டைம். அவங்க கூட ஒரு பேட்ச் ஒர்க் ஒன்று பண்ண வந்திருந்தது. தேங்க்ஸ் அர்ஜுன், தேங்க்ஸ் ரமேஷ். எல்லாத்துக்கு மேலே சக்தி என்கிட்ட ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார் எப்பயுமே, ஏதாவது ஆடியோ லான்ச்சுக்கு அவர் கூப்பிட்றதை எப்படி கூப்பிடுவார் தெரியுங்களா, இந்த மாதிரி டேரக்டருக்கு அடுத்த படம் கிடைக்கிற மாதிரி நல்லா பேசுங்க அப்படின்னு. சரி, நாங்கள் ஜென்ரலாக எங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்ன சக்தி நாயகள் ஜாகிரதை ஹிட்டு, இப்போ அடுத்த படம் பாருங்கள், தெரிக்க விட போகிறீங்க அப்படின்னு. நல்லா வேணாம் பாலாஜி சார், பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினா போதும் அப்படின்னு. ஸோ இதுதான் மிருதனுக்கும் நடந்துச்சு. இப்போ டிக் டிக் டிக்கும் இப்படி தான், நான் தான் சொல்கிறேன், டிக் 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 அப்புறம் நீங்கள் ஸ்கூலே கட்ட போகிறீங்க, ஐ எம் வெரி ஷுவர். ஆனால் அதுவும் ஒரு பயங்கர அடக்கம். ஆனால் பாருங்கள், அவர் ஃபஸ்ட்டு படம் நாணயம், ஓகே, ஃபார் சம் ரீசன்ஸ் அது சரியாக போல. அப்புறம் தான் அவர் புரிஞ்சுக்கிட்டார் தமிழ் சினிமாவில் ரொம்ப நாணயமாக இருக்கக்கூடாது அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு நாயகள் ஜாகிரதை, மிருதன், இந்த படம் எல்லாமே அவருடைய வெரி டிஃபைனிங் ஃபிலிம்ஸ் ஆஃப் தமிழ் சினிமாவாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நான் ஒன்னேன்னு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். பேசிக்காக ஒரு டிக் இருந்தாலே அது பாசிட்டிவ்னு வாங்க, இந்த படத்தில் 3 டிக் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி ட்ரிபிள் பாசிட்டிவ் ஃபிலிம் ஃபார் எனி ஒன் ஹூ இஸ் கோயிங் டு வாட்ச் திஸ், அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச். அண்டு இதுக்கு மேலே வேறு எந்த டேரக்டரும் எந்த நடிகருக்கும் இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கவே முடியாது. தேங்க்யூ சக்தி ஃபார் கிவிங் சச் அ ஸ்பேஸ் இன் தி ஃபஸ்ட் இந்தியன் ஸ்பேஸ் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. டிக் 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 எங்கள் எல்லாரோட கரியரில் ஒரு இம்பார்ட்டன்ட் மூவி. ஃபர்ஸ்ட்டு நான் டைரக்டர் சக்தி சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன், இந்த ஒரு டஃப் ஜானர் என்ன நம்பி கொடுத்தாரு, ஸோ நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்டு ப்ரொடியூசர் ஜபக் சார், லொக்கேஷனே வரமாட்டார் பட் ஸ்பாட்டில் என்ன வேணும் என்னென்ன தேவைப்படுது எல்லாருக்கும் வந்து லேவிஷாக செலவு பண்ணி பண்ணியிருக்காரு, தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் ரவி சார், டவுன் டு எர்த் பர்சன், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார், சின்ன சின்ன விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுவார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இமான் சாரோட 100th மூவியில் ஒரு சின்ன பாட்டாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் இந்தியன் ஸ்பேஸ் ஃபிலிம் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஆக்சுவலி இது போய் டைரக்டர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும் போது எல்லாம் எதுக்கு சிரிக்கிறீங்க, சாரி, டைரக்டர் போய் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும் போது எத்தனை ப்ரொடியூசர் இது வந்து போல்டாக வந்து ஓகே பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு தேங்க்யூ. அப்புறம் ரவி சார் வந்து கமல் சார் மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்காரு, புது கேரக்டர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு, சேலஞ்சிங்கான ரோல்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி வகையில் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்பேஸ் படம். ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு நான் அதில் ஒரு ஃபஸ்ட்டு பங்காக இருக்கிறது வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் ஹீரோயினும் இப்போ ஹீரோ மாதிரி ஹீரோயினும் நிறைய தொங்கிலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க, அது இன்னும் மேக்கிங் நிறைய வரும் பாருங்கள் படத்தில். அப்புறம் மியூசிக் டைரக்டர் 100th ஃபிலிம், சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ப்ளஸ் வந்து ஆர்ஆர் வந்து சாரோட பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், 100th மூவி ஹாலிவுட் லெவலில் கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நேற்று தான் பார்த்துருந்தோம், நிறைய பிஜிஎம்ஸ்லாம் அப்படியே சும்மா அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது ஹாலிவுட் ஃபீலிங் நல்லா கொடுத்துருந்தார். அண்ட் ஃபீலிங் ப்ரௌட் சார் உங்களோட 100th ஃபிலிமில் ஒர்க் பண்ணது. முத்ரா சார், எனக்கு ப்ளஸ் டூலேருந்தே வந்து சயின்டிஸ்ட் ஆகணும், அதுக்கப்புறம் இது ஸ்பேஸில் போகணும் அப்படிலாம் ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு, பட் ப்ளஸ் டூவில் சரியாக மார்க் வாங்கினதுனால அது கண்டினியூ பண்ண முடியல. ஸோ வந்து அந்த ஆசையை வந்து சக்தி சார் மூலயமா நான் நிறைவேற்றிக்கிட்டேன். என்னென்னா ரஷ் வந்துச்சு, ரஷ் வந்து பார்த்ததுக்கப்புறம்
அப்படியே ஸ்பேஸ் ஃபிலிம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படியே ஒரிஜினலாக வந்து ராக்கெட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன் எல்லாமே அப்படியே ஒரிஜினல் செட் மாதிரி இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி ஓகே, நம்ம ஆசையை இதில் நிறைவேற்றிக்கலாம்னு சொல்லிட்டு நேரில் போய் செட் வை செட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஒரு சின்ன ஒயர் முதற்கொண்டு சின்ன சின்ன ஸ்விட்சஸ் முதற்கொண்டு எல்லாமே ஒரிஜினல் ரெஃபரன்ஸ் பார்த்து அப்படியே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹார்ட் டைரக்டர் ஹேட்ஸ் ஆஃப் சார். நெக்ஸ்ட் ஆர்வ் ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காரு. இப்பயே நிறைய பேபி க்ரஷ் நிறைய பொண்ணுங்களுக்கு. அண்ட் விஎஃப்எக்ஸ் டீம் அருண், அவங்களோட உழைப்பு பயங்கரம். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், ட்ரெய்லர் விட 10-15 மடங்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் ட்ரெய்லரில் உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுத்தோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் படத்துலேயும். தேங்க்ஸ் அருண். அதுக்கப்புறம் சக்தி சார், லாஸ்ட்டாக சக்தி சார் வேறு லெவல் இன்ஃபர்மேட்டிவ் பர்சன். சி சாரி பர்சன், வேறு கொளருது விட்டு பார்த்து அடிக்கிறதுனால அவர் ஒரு கூகுள்னு சொல்லலாம். சும்மா இந்த மைக்கை பற்றி நம்ம கேட்டாலே அவருக்கு எல்லாமே தெரியும், இது என்ன கம்பெனி என்ன பிராண்டு இன்டர்நெட்டில் எவ்வளோ ரேட்டிங் இருக்குது, இது வாங்கிறது வந்து அட்வைசபிளா எப்படின்னு எல்லாமே சொல்லுவார். நிறைய விஷயம் அவர்கிட்டருந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன்னா அது காரணமாக அவர் தான். எல்லாமே ரொம்ப டீசெண்டாக ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார். ஆனால் அவர் டிஷர்ட்டில் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டார். பிரதீப் யூ ஷுட் கம் இன் ஃபார்மல்ஸ் அப்படின்னாரு. நிறைய காமெடி படங்கள்லேயே வந்து எடிட்டிங்லாம் ரொம்ப சீரியஸாக போவோம், காமெடி படங்கள்லேயே ரொம்ப சீரியஸாக போவோம். ஆனால் எங்கள் எடிட் ஷூட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபன்னாக இருக்கும். அந்த ஃபன் இல்லைன்னா சத்தியமாக இந்த படம் வந்து நார்மலாக பண்ணியிருக்கவே முடியாது. கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் தான் நான் படுத்துட்டுருக்கிறோம். அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர், அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ லேயர். என்னோடய டைம் லைன் நான் தான் ட்விட்டரில் அப்டேட் பண்ணுறேன் ரிலீஸ்க்கு முன்னாடி. 25 லேயர்கிட்ட இருக்குது. ஸோ நிறைய ப்ரெஷர் இருந்தும் வந்து இவர் வந்து பயங்கர ஜாலியாக எடுத்துகிட்டு போவார். உங்கள் டேலண்ட்டை பேசுகிறத விட நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா சாரோட டேலண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதான் ஸ்பேஸ் ஃபிலிம் எனக்கு என்னை நம்பி, நான் சின்ன எடிட்டர், ஒரு 2-3 படம் தான் பண்ணியிருக்கேன். என்னை நம்பி ஸ்பேஸ் ஃபிலிம் நீங்கள் ஒப்படைச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். சொன்ன உடனே நான் வந்து நிறைய ஸ்பேஸ் ஃபிலிம் பார்த்தேன். எனக்கு தெரியாது எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கிற எல்லா ஸ்பேஸ் ஃபிலிமும் பார்த்தேன், எல்லா புக்ஸும் படித்தேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் தேங்க்யூ ஃபார் மை அசிஸ்டன்ட் கோ டைரக்டர் சுந்தர் ப்ரோ, அவர் வேறு லெவல் டெடிக்கேஷன். கண்டிப்பாக ஒரு நல்ல ரீச் கிடைக்கும் அவருக்கு. ஓகே தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் மை அம்மா அப்பா. பிரவீன் சார் ஸ்ரீகாந்த் சார் வந்து என்னோடய குரு, தேங்க்யூ ஃபார் தட். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண பாண்டியர் சார், கதகளியில் தான் என்னோடய ஃபஸ்ட் படம். இன்ட்ரடியூஸ் பண்ண பாண்டியர் சாருக்கு தேங்க்யூ, தேங்க்யூ. ரொம்ப பேசினது இல்லை, சக்தி சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா ஒரு அப்பா அம்மா வைக்கிற பேர் படத்துக்கு படம் மட்டும் சக்தி சார் மட்டும் எனக்கு மாற்றிக்கிட்டே இருப்பார். அது வரைக்கும் என்னை எஸ்எஸ் மூர்த்தினாங்க, மிருதன் பண்ணோடனே மிருதன் ஆட் ஆகிட்டுருந்தாங்க, அதுக்கடுத்து இப்போ எல்லாமே டிக் டிக் ஆட் ஆகிட்டுருந்தாங்க. எனக்கு அது மாதிரி பேர் மாற்றுறது ஒரே விஷயம் இயக்குநர்கள் மட்டும்தான் முடியும். அதனால் என்னோடய இயக்குனர் சக்தி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் அந்த படம் பண்ணி முடிச்சுட்டு போய் இப்போ நான் போய் சொன்னால் கூட எந்த கம்பெனியும் நம்ப மாட்டேங்க, நான் தான் அந்த படத்துக்கு ஆதரவிட்டேன் நம்ப மாட்டேங்க. ஆனால் என்னை நம்பி இவ்வளோ பெரிய படம் கொடுத்த சக்தி சாருக்கு நான் ரொம்ப நன்றிங்க சார். அவரும் நான் தயாரிப்பாளர் சார், என்னோடய தயாரிப்பாளர் சார், அவருக்கு எவ்வளோ பண்ணாலும் எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும். சார் இதுக்கு ஒரு 75 லட்சம் ரூபா பட்ஜெட் ஆகும் சார். ஐயோ மூர்த்தி பெருசாகும் பட்ஜெட் அப்படின்னு சார், இல்லை போதும் சார் அப்படின்னு. அது மாதிரி எவ்வளோ பட்ஜெட் கொடுத்தாலும் அதுக்கான பட்ஜெட் கொடுப்பார், கரெக்டாக நான் வந்துடும், அதுக்கான அமௌண்ட்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுமாதிரி நல்ல ப்ரொடியூசர் நான் மீட் பண்ணுறது. அதுமாதிரி என்னோடய எங்களோட ஒளிப்பதிவாளர் வெங்கடேஷ் சார், அப்போ எங்கள் எடிட்டர் பிரவீன் சார், அவர் மைக்கேல் மாஸ்டர், பிரதீப் ஃபைட் மாஸ்டர். அது மாதிரி நான் ரொம்ப இந்த படத்தில் ஃபீல் பண்ணதுன்னா அந்த சாங் கேட்டு எனக்கு இந்த சாங் ஃபஸ்ட் டைம் சார் எனக்கு ப்ளே பண்ணி காமிச்சார். அதுலேருந்து இந்த குறும்ப சாங் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப 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 டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அது என்னென்னா ஒரு அம்மாவோட பையனுக்கும் இருக்க பிரச்சனை அவ்வளோ இருக்கும் அவளோட வாழ்வில். அவங்க இல்லைன்னா அந்த வழியை எப்படி இருக்குமோ, இருக்கும்போது அந்த பாட்டு இருக்குல்ல, அவங்க இல்லாதபோது அந்த பாட்டு கேட்டால் அவ்வளோ வழியாக இருக்கும். அதனால் ரொம்ப நன்றிங்க சார்.
சார்க்கு, இமான் சாருக்கும் மதன் சாருக்கும் ரொம்ப, கார்த்தி சாருக்கும் ரொம்ப நன்றிங்க சார் இந்த விஷயத்தில். அப்புறம் எனக்கு எல்லாமே இருந்தார் ரவி அண்ணா, எனக்கு ரவி சார்னு சொல்லிட்டு கூட அவர் ரவி அண்ணன்னு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு என்னென்ன அவருக்கு அண்ணாவுக்கு தெரியும் அதுக்கான காரணம், எனக்கு எல்லாமே இருந்து பார்த்துட்டார் ஒரு டைமில். நன்றி அண்ணா. இதில் ஒர்க் பண்ண என்னோடய முக்கியமாக அந்த படம் முடிக்க காரணம் என்னோடய மெயின் அசிஸ்டன்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 17 அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணாங்க. அதில் முக்கியமாக கல்யாண் சுந்தரம், முஜிபு ரகுமான், சரவணன் இவங்களாம் ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப நன்றி அவங்களாம். அப்புறம் இந்த படத்தோட கோ டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் ஒளிப்பதிவாளர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க சார். எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும், ஜெயமரவி சாருக்கும் என்ன நன்றி தெரிவித்து கொடுக்குறேன். தேங்க்யூ. நான் டைரக்டர் சக்தி சார் கூட ஒர்க் பண்ணுறது இதுதான் முதல் தடவை. அவருடைய எல்லா படங்களையும் நேர்த்தி இருக்கும், பட் இதில் இன்னும் அதிகமாக இருந்தது. அது வந்து எங்களுடைய வேலையை ரொம்ப ஈஸியாக்கிச்சு. ஏன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், எதுவுமே இல்லாமல் இங்கே இருக்கிறதா நினச்சிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் பண்ணியிருப்போம். பட் ரொம்ப அழகான ஒரு டீம், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், டிஓபி செக்டர் அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், டைரக்டரோட டீம் ஆகட்டும், இவங்க அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா செட்டுக்குள்ளே நுழையும் போது நம்மள அறியாமல் நம்ம அந்த வேலையை செய்ய வந்திருக்கோங்கிற அந்த ஃபீல் வரும். ஜென்ரலாக ஒரு கான்ஃபரன்ஸ் சீன் ஓகே, அது கிராண்டாக இருந்தது, பர்ஃபெக்ட். பட் அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் ஷிப் கண்ட்ரோல் சென்டர் அப்படிங்கிறது மாதிரி செட் அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் ஷூட்டிங்னாங்க. சரி, எப்படி இருக்கோ தெரியல. இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் பண்ணுறது, தமிழில் பண்ணுறாங்க, டைரக்டர் நல்லா வித்தியாசமாக தான் பண்ணுறாரு, பட் எப்படி இருக்கும் அது தெரியாது. எந்த விதமான ஐடியாவுமே இல்லாமல் செட்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் பார்த்தாக்கா இட் இஸ் ஸோ ப்ரில்லியன்ட். நாங்கள் செய்ய வேண்டியது வேலையை வந்து பாதிக்கு மேலே அந்த செட்டு செஞ்சிருது. அப்போது அந்த நம்பகத்தன்மை என் முகத்தில் வந்துடும். இல்லைனா எதுவுமே இல்லாமல் பண்ணுவோம், பட் அதில் ஒரு எங்கேயாவது தெரிய வரும் ஒரு ஃபேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அது இல்லாமல் எங்களுடைய வேலை வந்து ரொம்ப, நான் ஸ்பேஸ் ஷிப்பில் கிடையாது, பட் அந்த கண்ட்ரோல் சென்டருங்கிற அந்த செட் வந்து இட் இஸ் ஸோ ப்ரில்லியன்ட். உள்ளுக்கு நுழைஞ்ச உடனே ரைட், இன்றைக்கி பொழுது, நாளைக்கு ரெண்டு நாள் நம்ம இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறோன்னாக்கா அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ். இன்றைக்கி தேதிக்கு எல்லாருக்குமே கூகுள் இருக்கிறதுனால செக் பண்ணிக்க முடியுது. நான் டைரக்டர் கேட்டு எப்படி சார் இதுன்னு, கூகுள் ஹெல்ப் சார் அப்படின்னாரு. பட் ஆர்ட் டைரக்டர் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இட் இஸ் சச் அ ப்ரில்லியன்ட் ஜாப். அவர் வந்து அவ்வளோ எளிமையாக சொல்லிட்டு போகிறார், பட் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அது விஷுவலில் அவ்வளோ கிராண்டியராக வரும். அண்ட் ஸோ இஸ் டிஓபிஸ் ஒர்க், அவங்களோட லைட்டிங் பேட்டர்ன். எங்களுடைய வேலையை வந்து ரொம்ப ஈஸியாகிட்டாங்க. ஸோ நாங்கள் அங்கே போய் அந்த இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களை மாற்றிக்கிட்டால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ சக்தி சாருக்கு தேங்க்யூ. இது மாதிரி ஒரு நியூ ஜானர் ஃபிலிமில் என்னை யோசிச்சது, ஏன்னா ஜென்ரலாக என்ன ஜேபி சார்னா அப்பா கரெக்டர் கூப்பிட்ற அப்படி அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் தான் இருக்கும் நிறைய இடங்களில். அப்படி இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு வித்தியாசம்னு சொல்ல மாட்டேன், பட் நான் பண்ணிகிட்டு இருக்க கேரக்டர்லேருந்து கொஞ்சம் மாறுபட்ட கேரக்டர், இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ இஸ் ஒர்க்கிங் வித் எவ்ரிபடி, மை கோ ஆக்டர்ஸ், எவ்ரி ஒன் இஸ் ஸோ குட். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து எல்லாரும் ப்ரொடியூசரை ப்ரைஸ் பண்ணி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜென்ரலாக அதை கேட்கவே மாட்டோம். நிறைய பேர் நம்ம டைரக்டர் ப்ரைஸ் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம், பட் இங்கே அத்தனை பேரும் ப்ரொடியூசரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லும்போது ஃபீல் ஸோ குட். ஏன்னா ப்ரொடியூசர் ரொம்ப வருஷமாக தெரியும், அவருக்கும் என்னுடைய நன்றி என்னை இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இமான் சார் எப்பயுமே பிடிக்கும் எனக்கு. இன்றைக்கி பார்க்கும்போது உண்மையில் வேறு லுக்கில் இருந்தார் சட்டுன்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் பப்ளியாக பார்ப்பேன், க்யூட்டாக அப்படி இருப்பார், இப்போ வந்து ஸ்லிம் அண்ட் ஃபிட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நைஸ். உங்களுடைய 100வது படத்தில் நானும் இருக்கிறேங்கிறது ரொம்ப சந்தோஷம் இமான் சார். அண்ட் மதன் கார்கி சாருக்கு நன்றி. வந்த உடனே ஒரு அழகாக ஆயிடுச்சு, ஹாஃப் செஞ்சுரி தாண்டி போயிட்டோம். அது அவ்வளோவா தமிழே கேட்க மாட்டேங்கிறோம். ஒரு 2 வரியோ 3 வரியோ அவர் சொன்னாலும் அர்த்தமே புரியலைன்னாலும் கேட்கும்போது அவ்வளோ சுகமாக இருந்தது. ப்ராப்ளி போகும்போது சிடியில் கேட்டுக்கிட்டே போவோம். தேங்க்யூ. இந்த படம் வெற்றி பெற உங்களுடைய ஆதரவு வேணும், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு மிஸ்டர் இமான் ஃபார் இஸ் 100th ஃபில்ம். அ பிரில்லியன்ட் மியூசிக் கம்போசர். அண்ட் படம் அப்படின்னு சொல்ல வந்தால் ஃபஸ்ட்டு என்னுடைய தேங்க்ஸ் வந்து டைரக்டருக்கு, அண்ட் தென் த ஹீரோ ஜெயம் ரவி, அண்ட் மை கோ ஆக்டர்ஸ் அண்ட் த ப்ரொடியூசர். இதில் முக்கியமாக வந்து டைரக்டர் பற்றி சொல்லணும்னா, ரொம்ப கம்மியாக தான் கேரக்டர் பற்றி எக்ஸ்பிளைனே பண்ணார். ஏன்னா நான் அவரை ஃபஸ்ட் மீட்டிங் சந்தித்தப்போ
ஒரு நான் பண்ண இந்த ரோலுக்காகவே அவரை நான் பார்க்கல, வேற ஒரு ரோலுக்காக தான் அவரை நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். ஃபஸ்ட் மீட்டிங்க்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 2-3 weeks அவர்கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. தென் ஹி கால் மீ சேயிங், வாங்க உங்ககிட்ட ஒன்று டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நான் பண்ண இந்த படத்தில் பண்ண இந்த ரோலில் கொடுத்துருந்தாரு. ஐ தேங்க் யூ வெரி மச். ஏன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது கஷ்டம் தான் நான் சொல்லுவேன். அண்ட் தென் த ஹீரோ, அ ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங், அண்ட் தேங்க் யூ வெரி மச். அண்ட் நிவேதா, ஒன் ஆஃப் த வெரி என்தூசியாஸ்டிக் ஆக்ட்ரஸ், எந்த ஒரு டஃப் சீக்வன்ஸ் இருந்தாலும் இவங்களே ஸ்டன்ட் சீக்வன்சஸ்லாம் இவங்களே பண்ணாங்க. அண்ட் மை கேரவன் மேட்ஸ் அர்ஜுனன் அண்ட் ரமேஷ், ஒரு அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ ஒரு மதன் கார்கி சார் சொன்னார், அவர் வந்து எப்படி இமான் சாரை வந்து சார் சார்னு கூப்பிட்டோம், கூப்பிட்டு இருந்து கடைசியில் பார்த்தா ஹீஸ் மச் யங்கர் அண்ட் அதே மாதிரி தான் நான் உங்களுக்கும் சொல்லுவேன். நீங்களும் நான் நிறைய தடவை சார் சார்னு கூப்பிட்ருக்கீங்க, என் ரோலுக்காக அப்படி நினச்சி நீங்கள் கூப்பிட்ருக்கலாம், பட் ஐ எம் வெரி யங் பேசிக்லி. ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு ரிமைண்ட் தெம். அண்ட் அபவ் ஆல், எல்லோரும் சொல்கிறது போல் த ஆர்ட் டைரக்டர் மிஸ்டர் மூர்த்தி, இது வந்து ஒரு ப்ரில்லியன்ட் ஜாப்னு சொல்கிறத விட அவர் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு அதில் இதில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வரக்கூடாதுன்ட்டு அவர் எடுத்துக்கிட்டு பண்ணது வந்து அதில் நீங்கள் நான் செட்டில் போய் பார்த்தப்ப தான் ஐ ரியலி அண்டர்ஸ்டுட் தட். அது மட்டும் இல்லாமல் எங்கள் படம் ஷூட்டிங் நடந்தது, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், முடிஞ்சிட்டு நான் வந்து ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு, ஹாலிவுட் மூவி, ஐ திங்க் இட் வாஸ் கால் லைஃப் ஃபார் சம் மூவி லைக் தட், இட்ஸ் அ ஸ்பேஸ் ஃபிலிம். நான் போய் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம இந்த படத்தில் நடிச்சிட்ருக்கோம், ஸோ இது எப்படி இருக்குன்றதுக்காகவே நான் போய் பார்த்தது. ஐ மஸ் இந்த இடத்துல ஐ மஸ் டெல் த ஆர்ட் டைரக்டர் சார், ஃபென்டாஸ்டிக் ஜாப். அதை வந்து நீங்களும் வந்து பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. ஜேபி சார் சொன்னது போல் ஒரு ஆக்டருக்கு வந்து இந்த மூட் க்ரியேட் பண்ணி அந்த அதாவது ஆக்டிங் அந்த லொக்கேஷனில் மூட் அண்ட் த லைட்டிங்னு சொல்லுவாங்க, த கேமராமேன் ஹேஸ் டன் அன் எக்ஸலண்ட் ஜாப் ஆஃப் ஷோயிங் பிரிங்கிங் ஆஃப் த இமோஷன்ஸ் இன் ஃபார் த என்டையர் மூவி. அண்ட் அஃப்கோர்ஸ் த ஒன்ஸ் அகெயின் த டைரக்டர், அதாவது சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலேருந்து டயலாக்ஸ்லேருந்து ரொம்ப ஒரு ப்ரீஃபாக தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். தென் ஆஸ் வி பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது நம்ம ஒரு ரிஹர்சல் டேக் தான் கொடுப்பாரு, தென் ஸ்ட்ரைட்டவே இல் ஜம்ப் இன் டு தி சீன். அப்படி பண்ணும்பொழுது கூட த கரெக்ஷன்ஸ் இஸ் இம்மீடியட்லி ஆன் த ஸ்பாட், டைம் கொடுக்காம அஸ் சூன் அது அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த ஸ்பான்டேனிட்டி விதவுட் எனி மச் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அண்ட் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் இன் இஸ் இன் வித் ஹிம் அண்ட் தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய சப்போர்ட்டோட த மூவி ஷுட் ரிலீஸ் வெல். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ப்ரொடியூசர், தேங்க்யூ வெரி மச் சார்.